ஃபிஷிங்ஸ்ல இன்ஜர்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரீடிங் சம்பந்தப்பட்டு நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். சரி, ரோட்டை வந்து பாத்தீங்கன்னா மீன் வாங்கிட்டு போயிருவேன், ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வீட்டில் வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றது எனக்கு உண்மையாவே தெரியாது. அதாவது மீனை பொறுத்தவரை நான் வந்து 0% எனக்கு எது வரைக்கும் தெரியும் அப்படின்னா கம்மாயில் போய் மீன் பிடிப்போம், கொண்டு வந்து ஏதாவது தொட்டிகளை போட்டு வைப்போம், அவ்வளோதான் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம். அதனால எனக்கு மீனை பற்றி பெருசாக தெரியாது. என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ இந்த மேல் ஃபீமேலை எப்படி கரெக்டாக பேர் பண்ணணும், அதுக்கப்புறம் இப்போ தண்ணி ஊற்றுறோம்ல அதில் சில விஷயம்லாம் இருக்காமல், அதாவது 3 நாளைக்கு முன்னாடி ஊற்றணும், 2 நாளைக்கு முன்னாடி ஊற்றணும் இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து அதை எப்படி ப்ரீட் பண்ணுறது, அந்த ப்ரீட் பண்ணுறதுக்கு ஒரு கேஜ் மாதிரி உள்ள செய்கிறாங்க, அது எப்படி நம்ம மேக் பண்ணுறது, அது என்னென்ன மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு நிறையா டவுட்லாம் இருக்குது. மேபி உங்களுக்கும் உங்களையும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி டவுட்லாம் இருந்துச்சுன்னா என்னோட சேர்ந்து நீங்களும் கேளுங்க. ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுவார், பண்ண பண்ண ஓரளவு நம்மளும் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல்ல நான் எதுக்காக ப்ரீடிங் கேஜ் யூஸ் பண்ணணும் என்று சொல்லித்தரலாம். எதுக்காக ப்ரீடிங் கேஜ் கப்பீஸ் பொறுத்த வரைக்கும் எதுக்காக ப்ரீடிங் கேஜ் யூஸ் பண்ணுறேன்னு கேட்டால், கப்பீஸ் பொறுத்த வரைக்கும் அதோட ஃப்ரைஸை அதுவே சாப்பிட்டுரும். ஏன்னா அதோட குட்டி ப்ரீட் ஆய உடனே அதோட குட்டியை அந்த பேரண்ட்ஸை மேல் என்னென்ன ஃபீமேல் ரெண்டுமே சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதிலிருந்து நமக்கு அந்த ஃப்ரைஸை காப்பாற்றுறதுக்கு தான் நம்ம ப்ரீடிங் கேஜ் ஒரு நெட்டு மாதிரி கேஜ் யூஸ் பண்ணுறது. அது நமக்கு டிஃப்ரெண்டான டைப்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கலாம் இந்த வீடியோவில். அதுக்காக தான் நம்ம ப்ரீடிங் கேஜ் யூஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீடிங் கேஜுக்கு உள்ள நான் இங்கே நம்ம ப்ரீடிங் பொறுத்த டைப்பு பொறுத்து தான் நான் இங்கே கண்டினியூஸாக பேரண்ட்ஸினை ப்ரீடிங் கேஜுக்கு உள்ளே போட்டு வச்சிடும். அப்படி யூஸ் பண்ணலாம் ஒரு மெத்தடு, இல்லைன்னா நம்ம பேரண்ட்ஸினை ஃபுல்லாக ஒரு ஃப்ரிட்ஜ் கேஸில் ஓப்பனாக விட்டுடலாம். ப்ரீட் ஆகிற கப்பி மட்டும், இப்போ வயிறு பெருசாக வர்ற கப்பி மட்டும் நம்ம கேஜ் வேறொரு கேஸில் தண்ணி பிடிச்சிட்டு அந்த இதுக்கு ப்ரீடிங் கேஜுக்குள்ளே விட்டுடலாம். அப்படியும் பண்ணலாம், ரெண்டு மெத்தடும் பண்ணலாம். நான் இங்கே யூஸ் பண்ணுறது கண்டினியூஸாக ஃபுல் டைம் பேரண்ட்ஸ்னே கேஜ் இப்போ கொஞ்சம் பெரிய கேஜுக்குள்ளே விட்டுடும். இது இல்லாமல் இந்த கேஜி யூஸ் பண்ணாமல் ஒரு மெத்தட் இருக்குது, அது ஏன்னா நமக்கு பிளான்ட் யூஸ் பண்ணலாம். தண்ணியில் முங்கி கிடைக்கிற பிளான்ட் யூஸ் பண்ணிட்டனாலும் ஃப்ரைஸ் கொஞ்சம் அந்த பிளான்ட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சு இருந்து அந்த ஃப்ரைஸை நமக்கு காப்பாற்ற முடியும். இந்த 3 மெத்தட் தான் நமக்கு பேரண்ட்ஸை சாப்பிட்றதுலேருந்து நமக்கு காப்பாற்ற முடியற 3 மெத்தட்ஸ். குட்டிகளை வந்து அந்த தாயோ தகப்பனோ சாப்பிட்றதுலேருந்து காப்பாற்றுறது இந்த எல்லாமே, இந்த ப்ரீடிங் கேஜ், இந்த பிளான்ட்டு எல்லாமே எல்லாமே இதுக்காக தான் யூஸ் பண்ணுறது. ஓகே ஓகே. சில பிளான்ட் வந்து அழகு கண்டு யூஸ் பண்ணிக்குவாங்க. ஆமாம், அதுக்கு ஆமாம் கரெக்ட். சரி, இந்த மெத்தட் தான் அப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது ப்ரீடிங் கேஜ். இது காமிக்கலாம் நம்ம வீடியோக்குள்ள. இதுதான் பேரண்ட்ஸு, இது பேரண்ட்ஸு தான், மெயில் ஃபீமேல். இதில் இப்போ இதிலே வந்து ஃப்ரைஸ் வந்து கொஞ்சம் சைஸ் ஆகிருக்கு, அது பிரச்சனை இல்லை. இதுதான் மெயில், இது ஃபீமேல்ஸு. இதுப்போ ஒட்டுக்க விட்டு இது ஃப்ரைஸ் வெளியே வந்து நம்ம ஃப்ரைஸ் ஆக்சுவலி இதிலிருந்து மாற்றணும். கொஞ்சம் சின்ன குட்டி வரும்போது வேற டப்பாக்கு விடணும். ஆக்சுவலி இது விடாமல் இருந்துட்டு இதில் இருந்து பெருசானது தான் இது. இது ஒரு 1.5 மந்த் ஆயிருக்கும். இதில் இருக்கு குட்டிங்களும் இருக்கு. ஆக்சுவலி இது இப்போ கொஞ்சம் சாப்பிட்ற கம்மி தான், எல்லா கப்பியும் சாப்பிட்ற இல்லை. ஆனால் அது கப்பி பொறுத்து தான். ஆனால் இருந்தாலும் நம்ம இது யூஸ் பண்ணிட்டா மட்டும்தான் நமக்கு ஃபுல்லாக கப்பி ஃப்ரைஸை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா சின்ன கொஞ்சம் கொஞ்சம் வந்து தனியாக வச்சிடணும். என்ன ப்ரோ? ஆமாம், குட்டி போட்டோன்னே அந்த பேரண்ட்டை தூக்கி தனியாக ஒரு இதில் போட்டுடணும். ஆமாம், இப்படிதான் போடணுமா இல்ல இப்ப இந்த பேரண்ட தூக்கி இந்த இதுக்குள்ள போட்டுட்டு குஞ்சுகளை மட்டும் குட்டிகளை மட்டும் இதுக்குள்ளேயும் போட்டு வைக்கலாமா? அப்படியும் வைக்கலாம். எப்படின்னா பேரண்ட்ஸ் குட்டிகளில இருந்து செப்பரேட்டா இருக்கணும், அவ்வளவுதான் அதோட கான்செப்ட். ஏன்னா இல்லைன்னா சாப்பிடும், அந்த சாப்பிடாம இருக்கிறதுக்கு மட்டும்தான் இது யூஸ் பண்றது. இது இப்ப நம்ம ரெடி பண்ணினது பர்ஸ்நெட்னு சொல்லும், பர்ஸ்நெட் அது யூஸ் பண்ணிட்டு தான் ரெடி பண்றது. இது ஃப்ளோட் ஆகி கிடக்கிறதுக்கு தான் பைப்பு பெண்டலை யூஸ் பண்ணி, இது ஃப்ளோட்டிங் ஆகி கிடக்கிறதுக்கு தான் இது யூஸ் பண்ணியிருக்கு. இது இல்லாமல் ஒரு மெத்தடு நம்ம ஈஸியான மெத்தடு வேற இருக்கு, நான் அது காமிக்கலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஈஸியான மெத்தடுன்னு சொன்னது இதுதான். நம்ம கிச்சன்லலாம் யூஸ் பண்ணுற நெட்டு தான் இது. கிச்சனில் நம்ம தக்காளி இதெல்லாம் வெங்காயம் எல்லாம் போடுறதுக்காக யூஸ் பண்ணுற நெட் இதுதான், கேஜி தான். இது நமக்கு இங்கே இப்போ இங்கே வலையெல்லாம் கெட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற இந்த இது வச்சு நமக்கு ஃப்ளோட் பண்ணி வச்சிடலாம். அது வந்து எதுக்காகனா உள்ள அமைஞ்சிடாமல் இருக்குது. ஆ, இது கீழே போயாலும் அது பொங்கி வந்துடும். அதுக்காக தான் இந்த இது யூஸ் பண்ணுறேன். இது இல்லைன்னா நமக்கு தெர்மோகோல் பீஸு வச்சாலும் போதும், ஈஸியாக மெத்தட் தான். ப்ரைஸு இப்போ நம்ம வீட்டில் எல்லாம் டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம் வாங்கும்போது கிடைக்கிற தெர்மோகோலோட பீஸு வச்சாலும் போதும், நமக்கு பட்ஜெட் கம்மி ஆக்கிடலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி இது தான், இதுக்குள்ளே நான் மெயில் ஃபீமேல் தனியாக விட்டுட்டேன். இப்படி ஃப்ரைஸ் வெளியே வந்து ஃப்ரைஸ் வெளியிலிருந்து வலுதாகும். இல்லைன்னா நம்ம இந்த ஃப்ரைஸை நமக்கு செப்பரேட்டாக வச்சிடலாம், அதுதான் பெஸ்ட் மெத்தடு. ஆனால் நமக்கு நிறைய
ஐட்டம்ஸ் இருந்ததுனால அது ஒட்டுக்க ஃபுல்லா அதுல விட்டு நிறைய இருக்கறனால இதுலயே விட்டுருக்கீ. இப்ப கம்மியா இருக்கு, அதாவது ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் அதிகமா இருக்கு, மீன் கம்மியா இருக்குன்னா தனித்தனியா விட்டுக்கலாம் அப்படின்னு. அதுதான் பெஸ்ட். ஆனா நம்ம நிறைய இங்க 40 வெரைட்டின்னு சொன்னிருக்கல, நம்ம ஆக்சுவலி ஒரு வெரைட்டி பண்றதுக்கு 5 இல்லைன்னா ஒரு டன்னு ஃப்ரிட்ஜ் எல்லாம் வேணும். நம்ம அது நம்ம குவான்டிட்டி ப்ரொடக்ஷன் குவான்டிட்டியும் பொறுத்து இருக்கும். நம்ம அவ்வளவு குவான்டிட்டியா பண்றதுனால ஒட்டுக்கலாம். அதுல இருந்து பிரீடிங் ரெடி ஆகிற வயர் கொஞ்சம் பெருசா இருக்கிறது மட்டும் எடுத்துட்டு வேற ஒரு டப்பால கேஜ் வச்சு அதுக்குள்ள போடலாம். ஃபீமேல மட்டும், மேல் வேண்டாம். மேல் ரெடி, பிரீடிங் ரெடி ஆயிட்டானா மேல் வேண்டாம். அதுதான் இதுலே இது தனியா பிரீட் ஆயிட்டு வந்துடும். அந்த பிரீட் ஆகிய உடனே அந்த ஃபீமேல் மறுபடியும் இந்த கூட்டத்துக்கு அதிகபட்சம் இப்ப அந்த ஒண்ணு எனக்கு ரெண்டு க்வெஸ்சன் மொத்தம் அந்த மாதிரி எத்தனை பொரிக்கும் மேல் ஃபீமேல் பேராகி. இன்னொரு க்வெஸ்சன் என்னன்னா, இப்ப கப்பீஸ் இருக்கு, பீட்டா இருக்கு, ரெண்டுமே ரெண்டோட குஞ்சையுமே பாத்தீங்கன்னா ஒரே இதுக்குள்ள போட்டா அது பெருசானதுக்கு அப்புறம் அடிச்சுக்குமா அந்த மாதிரி, அதாவது குறிப்பிட்டு கேட்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்து பீட்டாவையும் கப்பீஸையும் சொல்றேன். பொதுவாகவே காமனாவே ரெண்டு வெரைட்டியா இருக்கக்கூடிய மீனோட குஞ்சுகள் வந்து ஒரே இடத்துல போட்டா அது கடிச்சுக்குமா இல்ல எப்படி? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், எவ்வளவு குட்டி போடும் ஓரோ பிரீடிங்கில் என்ன? இது ஒரு கப்பி மெச்சூர் ஆகி குட்டி போடுறதுக்கு 3 மந்த் இதாக எடுக்கும். மெச்சூர் ஆகி அது மேட்டிங் ஆகி குட்டி போடுறதுக்கு அது ஃபர்ஸ்ட் பிரீடிங்கில் குட்டி கம்மி தான் வரும். ஃபர்ஸ்ட் பிரீடிங்கில் ஒரு 15 தான் வரும். இல்லை செகண்ட் பிரீடிங்கில் ஒரு 20 மேலே வரும். தேர்ட் பிரீடிங்கில் ஒரு 30 மேலே, 30 பக்கம் வரும். எப்போ ஒரு 25 மஸ்டா தேர்ட் பிரீடிங்கிலெல்லாம் கண்டிப்பாக ஃப்ரைஸ் வரும். அப்புறம் இது ஃபிஷ்ஷோட சைஸ் பொறுத்து தான். கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பிரீடிங்கே கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் தான் ஆகுறனா கொஞ்சம் ஜாஸ்தியா குட்டி வரும். சைஸ் பொறுத்து தான் வருது. வந்து ரெண்டு வெரைட்டியான ரெண்டு வெரைட்டி, இது ரெண்டு விதமான கேள்வி கேட்கலாம். என்ன ரெண்டு விதமான? ஒன்னு கெப்பி, ஒன்னு ஃபைட்டர். அதோட ரெண்டு குட்டி ஒட்டுக்க விட்டா ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? மோஸ்ட்லி இல்லைன்னு சொல்லலாம். குட்டி டிஃப்ரெண்டான ஸ்ட்ரெயின் குட்டி ஒருக்க விட்டா எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் இப்ப ஃபைட்டர் ஒட்டுக்கு விடும்போது ஃபைட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா வேற வெரைட்டி இருந்த ஏஞ்சல் அந்த மாதிரி ரெண்டு வெரைட்டி ஒட்டுக்கு விட்டா எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. எதுவும் கிராஸ் பிரீடிங் அந்த மாதிரி எதுவும் ஆகாது. ஆனா கெப்பியில நமக்கு இப்போ எக்ஸாம்பிள்க்கா சொல்லல, சாண்டா க்ளோஸோட ஒரு வெரைட்டியோட குட்டிங்களும் இலக்ட்ரிக் ப்ளூட கெப்பிகளும் ஒரு மிஸ் ஒட்டுக்க விட்டுட்டேன்னா குட்டிக்கு ஃபுல்லா ஒரு ஒட்டுக்க பெருசா வந்துட்டு உடனே நம்ம அதுல இருந்து பிச்சு எடுக்கலாம் நினைச்சா அது தப்புதான். ஏன்னா அது ஒரு பிரச்சனை என்ன, க்ரோஸ் பிரீட் ஆயிடும். இது மெச்சூர் ஆய உடனே மேட்டிங்க்கு சான்ஸ் இருக்கு. அப்போ சாண்டா க்ளோஸோட மெயில் இலக்ட்ரிக் க்ளோஸோட மெயிலின் ஃபீமேல க்ரோஸ் பிரீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த மாதிரி மோஸ்ட்லி விடாம இருக்கிறதா இருக்கும் நல்லது. இப்போ வேற எந்த பிரச்சனை இல்லை. இப்போ ஹோபிஸ்ட், நம்ம ஹோபியா வளர்த்துற நமக்கு ஒரே டேங்க் தான் இருக்கு. நம்ம ரெண்டு வெரைட்டி ஒட்டுக்க விட்டுட்டேன் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா கேட்டா நோ ப்ராப்ளம், எந்த பிரச்சனை இல்ல. நம்ம சேல்ஸுக்கு இல்லைன்னா சேல்ஸ் பர்பஸ் வச்சா அது விடக்கூடாது. இல்ல நம்ம ஹோபியா ஒரே டேங்கில் எல்லாமே விடலன்னா தாராளமா விடல, எந்த ப்ராப்ளம் இருக்காது. நல்ல கலர்ஃபுல்லான குட்டிங்க வரும், நோ ப்ராப்ளம், எதுவும் இருக்காது. க்ராஸ் ப்ரீடிங் ஆனாலும் எந்த பிரச்சனை இல்ல ஹோபியா பண்ணும்போது. ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ப்ரீடிங் சம்பந்தப்பட்டு ஓரளவுக்கு அந்த டவுட் எல்லாமே ஓரளவுக்கு போயிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு 90%, ஏன்னா எனக்கு இருந்த டவுட் எல்லாத்தையும் நான் கேட்டேன். எனக்கு இப்போதைக்கு என் மைண்டில் என்னென்ன ஓடிச்சோ அது எல்லாத்தையும் நான் கேட்டேன் ப்ரோட்ட. அவர் எல்லாத்தையும் க்ளியர் பண்ணார். ஓரளவுக்கு உங்களுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அதாவது என்ன மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா சரியா, மற்றபடி ஓரளவு அதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா இதெல்லாம் பேசிக்கான விஷயம் தான், எனக்கு சுத்தமாகவே மீனை பற்றி தெரியாது. அதனால நான் இதெல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி ப்ரோ, ரொம்ப நன்றி.